ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. இந்த மாங்காய் சீசன் வண்டி ஓட்டிகிட்டு இருந்ததுனால வீடியோ போட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் வந்து டிராக்டரை பார்க்க போகிறோம். 50390 அந்த மாடல் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா டிராக்டரோட 3D வியூ தான், அதாவது கிராப் பண்ணது. ஃப்ரண்ட் சைடில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி, அதுக்கடுத்து ரேடியேட்டரு, அதுக்கடுத்து இன்ஜினு, அதுக்கடுத்து கிளச் பிளேட்டு, அடுத்து கியர் பாக்ஸு, அடுத்து ட்ரைவ் வீலு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏசிலையும் வருது, மேலே இந்த ஜேஜிபிக்கு இதுக்கெல்லாம் வர்ற மாதிரி ஹவுசிங் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்டு, நெகட்டிவ் பாயிண்ட்டு, அப்புறம் இந்த வண்டி யார் வாங்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சும்மா ஓரளா வண்டியில் என்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிட்டோம். இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான். மேனுவலாக பார்த்திங்கன்னா நம்ம எப்போது பேசிக்கான டிராக்டரில் இருக்க மாதிரி தான். மேனுவல் ஆக்சிலேட்டர் இது, கையில் பண்ணுறது, கீழே இருக்கிறது காலில் பண்ணுறது. இது வந்து ஹேண்ட் பிரேக்கு, இந்த ஆரஞ்சு கலரு அது பிரேக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க்கிங் லேம்ப்பு, இதில் புதுசாக சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது கீழே டீசல் லாக் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது இன்ஜினை. அடுத்து கிளச்சு, அதுலேயே இங்கிட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி ரொட்டேட்டர் வந்து ஸ்பீடாக சுற்றுறது. இங்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லோடு கியரு, ரிவர்ஸ் கியரு மாற்றுறது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா அதுலேயே இந்த மொத்தம் டாப் கியரு, தேர்ட் கியரு அந்த போடுறது இருக்குது. இங்கிட்டு லிவர் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறது. அதே மாதிரி இதில் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க பாருங்கள், எந்தெந்த கியரில் எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத எல்லாமே சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. இதை ஒன்று பார்த்துக்கலாம். பேசிக்காக எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாடல் வந்து 5039ங்கிறது. இதுக்கு கீழேயும் மாடல் இருக்குது, இதுக்கு மேலேயும் நிறையா மாடல் இருக்குது. இதில் வந்து ரொட்டேட்டரு, பின்னாடி டெக்கு, அப்புறம் அந்த கூலசுத்திர பேலரு, எல்லாமே எல்லா யூஸ்க்கும் இது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த வண்டி எடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே உள்ள வண்டியும் இருக்குது, அது வந்து இந்த கூலசுத்திர சுற்ற முடியாது, மற்றபடி எல்லா யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட பெரிய வண்டியும் இருக்குது, அதெல்லாம் பவர், ஹார்ஸ் பவர் கூட, பவரும் ஃபோர் வீலர் டிரைவும் இருக்குது. அந்த மாதிரி உள்ள வண்டியெல்லாம் ரேட்டு கூட வரும். இது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7 லட்சரூபாயிலேருந்து 10 லட்சரூபா வரைக்கும் இருக்குது. பார்த்திங்கன்னா டிராக்டரில் முக்கியமானது நமக்கு மைலேஜும் கொஞ்சம் முக்கியமானது. வண்டியை பொறுத்த வரைக்கும் இது வண்டி ரோட்டில் ஓட்டும்போது எம்டியாக வண்டி ஓட்டி போனோம், அப்போதைக்கு பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து 1 லிட்டருக்கு 7 கிலோமீட்டர் போச்சு. அதே இது இந்த தொழில் ஓட்டு உழவு இந்த லோடோடு ஓட்டும்போது பார்த்திங்கன்னா ஹவர்ஸுக்கு குறைஞ்சது 5 லிருந்து 6 லிட்ரு பிடிக்குது. நம்ம வந்து ஓட்டி பார்த்ததில் அவ்வளோ பிடிச்சிச்சு. 6 லிட்ரு ஊற்றினாதான் ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஓடுது, அந்தளவுக்கு இருக்குது மைலேஜ். அடுத்து அட்வான்டேஜ் வாங்க பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது, ஹைட்டாகவே இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. மற்ற வண்டிகளை காட்டிலும் இந்த வண்டி இருக்கிறதுலே கூட இருக்குது. டயர் சைஸ் வந்து நார்மலாக ரெகுலராக வர்ற சைஸ் தான், பட் ஆனால் உயரம் வந்து கூட இருக்குது. சேஸ் அந்தளவுக்கு போட்டிருக்காங்க வண்டியில், அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த வண்டி. ஏன்னா நம்ம வந்து அதிகமாக அந்த உழவு தொழிலுக்கெல்லாம் ஓட்டும்போது வண்டியில் அதிகமாக சேர்லாம் ஏறாது, அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வண்டியும். வண்டி பதிகிறதும் டக்குன்னு எடுத்துக்கலாம், அவ்வளோ சீக்கிரத்தில் சேஸ் தட்டுற அளவுக்கு போயிடாது, அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நார்மலாக வந்து வண்டிகளில் இந்த டிராக்டரில் வந்து தூக்கி தூக்கி போடும் பார்த்திங்களா, இந்த மட்டமான தரையில் பள்ளமேட்டில் தூக்கி போடுறது வேறு, நார்மலான ரோட்டில் போகும்போதே ஓவர் ஸ்பீடு போனால் தூக்கி தூக்கி போடும். அது மாதிரி இந்த வண்டியில் இல்லை. நான் ஓட்டின வரைக்கும் மற்ற வண்டியை ஓட்டும்போது தூக்கி போட்டதை காட்டில் இந்த வண்டியில் வந்து அவ்வளோவா தூக்கி போடுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நமக்கு முக்கியமானது திருப்புற ரேடியேஷன் வந்து சடனான ஏரியாவில் திரும்புறது நல்ல ஒரு இது அட்வான்டேஜாக இருக்குது. எனக்கு இந்த வண்டியில் அதிகமாக பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கும் ஸ்பீடும் தான். சும்மா ஸ்பீடும் வேகமாக போகுது கார் மாதிரி. இன்னொன்று வந்து ஸ்டேரிங் நல்லா ஹைட்ராலிக் ஸ்டேரிங்னால, பவர் ஸ்டேரிங்னால ஈஸியாக திருப்ப முடியுது நம்ம உழுகிறப்ப, அது நல்லாயிருக்கு. அடுத்து வாங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அவ்வளோ மேஜரான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை அவ்வளோவா. அந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீசல் டேங்க் வந்து நம்ம டிரைவர் சீட்டுக்கு பின்னாடியே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டேங்கில் தான் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு சேஃப்டியான இடம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது, பட் ஆனால் சேஃப்டி கிடையாது இந்த இடத்துல வந்து. ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் ஓட்டுவோம், நம்ம மாமரத்துக்குலேயும் ஓட்டுவோம், உழவெல்லாம் ஓட்டுறது வந்து மாமரத்துக்குள்ளே ஓட்டுவோம்,
தொலி ஓட்டுறது, அப்புறம் அந்த இந்த மாதிரி லோடுகள்லாம் ஓட்டும்போது சப்போஸ் அதுலேருந்து விழுகிறது, இதில் விழுந்துச்சுன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒரு லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் வேறு லொக்கேஷனில் கொடுத்துருந்தாங்களுக்கு பெட்டராக இருந்திருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவரை தவிர மற்றவங்க உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, பக்கத்தில் ரெண்டு பேரும் உட்கார முடியாது. இந்த எம்எஃப் இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காரலாங்கட்டு அந்தளவுக்கு இருக்கும். இது ஒரு இதாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து பவரில் எல்லாம் குறை சொல்ல முடியாது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வண்டி ஹீட் வந்து முன்னாடி வண்டி இருந்துச்சு, முன்னாடி இதிலே ஜான்டில் வந்து முன்னாடி மாடல்லாம் வந்து ஹீட்டு ஓவராக வரும், அதனால தான் இது வந்து முன்னாடிலாம் அவ்வளோவா சேல் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுனா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் இருக்குது இதில், ஆனால் இது வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் இந்த வண்டியில். முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பவர் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து இதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் திண்டுக்கல் வரைக்கும் போய் பார்த்தோம், அப்போ அந்த இதை செக் பண்ணேன், நான் கூடவே தான் இருந்தேன். போய் வர வரைக்கும் அந்த ஆஃப் இது கூட ஏறலை, டெம்பரேச்சர் கோடு பார்த்தீங்கன்னா அந்த கால் இதுக்கு தான் இருந்துச்சு. இந்த இதில் வந்து க்ரீனில் சென்டர் பாயிண்ட் கூட வரல, இந்த கால் இதுக்கே தான் இருந்துச்சு. இங்கேருந்து திண்டுக்கல் போய் சடனாக போயிட்டு தான் வந்தேன், அந்தளவுக்கு போயிட்டு வர வரைக்கும் டெம்பரேச்சர் அந்தளவுக்கு ஏறலை. இதை பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதை. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டியில் பார்த்திங்கன்னா வண்டி மூவ் பண்ணுறோம்ல, அப்போதைக்கு இந்த முன்னாடி இந்த லோடு இல்லைன்னா, நம்ம பின்னாடி ட்ரக்கில் லோடு இருக்கும்போது இந்த வண்டி முன்னாடி ஃப்ரண்ட் வெயிட் இல்லைனாக்கும் வண்டி ஃபஸ்ட்டு கியரில் வந்து போட்டு மூவ் பண்ணும்போது தூக்கு வண்டி லைட்டாக, ஏன்னா பவர் கூட இருக்கிறதுனால புது வண்டியாக இல்லை என்னங்கிறது தெரில, அதனால் தூக்குது லைட்டாக முன்னாடி ஃப்ரண்ட் வீலுக்கு அந்தளவுக்கு இருக்குது. அடுத்து இந்த வண்டி யார் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி இவங்க வாங்கினா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ப்பா அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா, தொழில் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். உண்மையாலுமே தொழில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது வண்டி. ரொட்டேட்டரோட ஸ்பீடும் சரி, வண்டி வேகமும் சரி, நம்ம ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்டேரிங்லாம் திருப்புறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம தொழில் ஓட்டுக்கு எனக்கு பெட்டராக இருக்குது. நான் வந்து நான் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா இதில் எம்சாண்ட் அடித்தோம், அப்புறம் க்ரெஷர் ஜல்லி, அப்புறம் இதை தொழில் ஓட்டு ஓட்டணும், உழவு ஓட்டி பார்த்தோம், இது மட்டும் தான் செக் பண்ணி பார்த்தோம், அப்புறம் மைலேஜ் செக் பண்ணோம். இதில் வந்து எனக்கு பெட்டராக தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா, தொழில் ஓட்டுக்கு வண்டி ஓட்டுற மாதிரியே தெரில, சும்மா ஜென்ரலாக வெறும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. தொழில் ஓட்டுக்கு இது ஒரு பெட்டரான வண்டியாக இருக்கும் கண்டிப்பாக, ஃபார்மருக்கு ஒரு நல்ல வண்டியாக இருக்குது. விவசாயம் பண்ணுறீங்கன்னா தொழில் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாமே. ஆனால் இந்த 50390க்கு மேலே எடுங்க, பவர் வந்து கூட இருக்க மாதிரி. இதுலேயும் இன்னும் ஃபோர் வீல்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறையா ஓட்டலாம். தொழில் ஓட்டுந்து ஹவர்ஸ் வந்து நிறையா ஓட்டலாம், இன்னமும் வேகமாக டைமிங் நமக்கு ஈஸியாக முடியும். ஏன்னா தொழில் ஓட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏக்கர் கணக்கில் தானே பேசுவாங்க, அது நமக்கு வந்து ஒரு நாளில் டக்கு டக்குன்னு ஓட்டுனதுக்கு அந்த ஃபோர் வீல் வண்டியெலாம் இன்னும் கிரேட்டாக இருக்கும். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக டிராக்டர் வச்சுருக்கவங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்எஃப் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் மகேந்திரா வச்சுருக்காங்க, இப்போ ஜாண்டியர் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ரெகுலராக மேக்ஸிமம் தொழில் ஓட்டுக்கு இந்த எம்சண்ட் ஓட்டுக்கு தான் ஓட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் ஒரு ரைடு போயிட்டு வந்துடுறேன், சின்ன ரைடு. பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுலாம் வச்சுருப்பாங்க, இந்த விவசாயத்துக்கு தான் வச்சுருப்பாங்க. இது பேர் எப்படி சொல்கிறது தெரியல, டிராக்டர்னு சொல்கிறதா ட்ரக்குன்னு சொல்கிறதா என்னன்னு கூட தெரில. அதே நம்ம நான் நண்டி அந்த பேக் டயருக்கு உயரத்து கூட என் உயரத்துக்கு மேலேயே இருக்குது, ஆனால் ஒரு பொடி பையன் மாதிரி நிற்கிறான் பாருங்கள். அதனால் ஃப்ரெண்டு தான் வண்டி வந்து அவ்வளோ உயரத்தில் இருக்குது. இது ஏசியோடு இருக்கிறது, இது வந்து அந்த சிமெண்ட்டு மிக்சிங்க்கு பண்ணுறதுக்கு இந்த மிஷின் போல். வண்டியை பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய வண்டியெல்லாம் இப்போ தான் நேரில் பார்த்தேன், மற்ற டயத்தில் யூடியூப்பில் பார்ப்பேன், இந்த விவசாயத்துக்கு இருப்பாங்க.